வணக்கம் கேமர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருக்குது, அதான் வீடியோ கேமோட ப்ரைஸிங் பற்றி பேச போகிறேன். ஸோ ஏன் $59 இருக்குது, ரீசெண்ட் டைம்ஸு $70 கூட கேம் வருது, இந்த ப்ரைஸுக்கு என்ன காரணம், அப்புறம் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கேம் இண்டஸ்ட்ரி வந்து வருஷம் ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகுது. ஸோ இது காரணம்னா வந்து எக்கனாமி தான். வீடியோ கேம்ஸ் மூலமாக நிறைய எக்கனாமி கிடைக்குது, கண்ட்ரிக்கும் சரி அந்த கம்பெனிக்கும் சரி. லைக் ஒரு மூவி டிக்கெட்ஸோட அதிகமாக இருக்க போது ஒரு கேமு, ஒரு ட்ரிபிள் ஏ கேமோட ப்ரைஸ் வந்து $60 லான்ச் அப்போ அந்த ப்ரைஸ் வச்சு ஒரு 10 பேர் ஐமேக்ஸில் பார்க்க முடியும். ஒரு மூவி டிக்கெட்டோட 10 மடங்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. நீங்கள் கண்டென்ட்டே யோசிக்கணும், வீடியோ கேம்ஸ் வந்து மூவிஸோட ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லா கண்டென்ட்லேயும் சொல்கிறேன், நீங்கள் நினச்சிருப்பீங்க வீடியோ கேம்ஸ் மேக் பண்ணுறது அவ்வளோ மணி தேவை கிடையாதுன்னு, அப்படி கிடையாது. பெரிய பெரிய பட்ஜெட்ஸில் ஆகுது. மூவிஸ் அளவுக்கு சொல்கிறேன், ஒரு மூவியோட டிப்பிக்கல் பட்ஜெட் வந்து $100 மில்லியன் இருக்கும். ஒரு கேமோட டிப்பிக்கல் பட்ஜெட் வந்து ட்ரிபிள் ஏ கேம் சொல்கிறேன் $50 மில்லியன்லேருந்து $200-$250 மில்லியன் மேலே இருக்கும். எக்ஸாம்பிள் GTA 5 மேக் பண்ணுறது $250 மில்லியன் ஆச்சு, ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட $6 பில்லியன். ஸோ 8 வருஷமாக எடுத்துட்ருக்காங்க $6 பில்லியன் மைக்ரோ ட்ரான்சாக்ஷனோட. நீங்கள் எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா, நம்ம கேம் வாங்க போகிறோம், கான்சோலுக்கும் சரி இல்லை பிசிக்கும் சரி இந்த ப்ரைஸ் இருக்கும் $60. நிட்டோன்ட்ட சொல்லவே தேவையில்ல, வருஷக்கணக்கானாலும் அதே ப்ரைஸ் தான் இருக்க போகுது. ஏன் இந்த கேம் பாருங்கள், ஏன் இந்த $60 வந்துச்சு அதை பற்றி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் பின்னாடி போனீங்கன்னா, ரொம்ப பின்னாடி சொல்கிறேன், கேம்ஸில் ஸ்டார்டிங் ஏரா, அந்த காலத்தில் ஆர்கேட் இருக்கும்போது அதோட ப்ரைஸ் வந்து நார்மல் பீப்புளால் வாங்க முடியல, அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அப்புறம் ஹோம் கான்சோல் வந்துச்சு, ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுது, $900 கிட்ட இருக்கும். இப்போ இன்ஃப்ளேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கன்சியூமர்னால கண்டிப்பாக அதை வாங்க முடியாது. ஸோ யோசிச்சு பாருங்கள். ஸோ வெஸ்டர்னில் கொஞ்சம் வசதியாக இருந்தவங்க தான் வாங்கினாங்க. கான்சோல்ஸை விட்டுருங்க, இந்த மாதிரி கேம்ஸ் எவ்வளோ காஸ்ட் பண்ணிச்சுன்னா $100 மேலே காஸ்ட் பண்ணிச்சு. இந்த ப்ரைஸில் வந்து உங்களோட ஃபோனே வாங்க முடியும். அந்த டைமில் அன்ரியலிஸ்டிக் ப்ரைஸாக இருந்தது, எல்லாருமே வாங்க முடியல. ஆனால் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வாங்கணும். ஒரு மூவி மாதிரி தான் சொல்கிறேன், 100 பேர் விற்கிறத விட 1000 பேர் விற்கிறது வந்து அதிக ப்ராஃபிட் தரப்போகுது. அதே பிரின்சிபல் தான் கேம்ஸ் யூஸ் பண்ணிச்சு. ஸோ இப்போ ஒரு ப்ரைஸ் பார்த்துட்டே இருந்தாங்க எந்த ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும்னு. ஸோ $40 வந்து ரொம்ப கம்மி, இருந்தாலும் நிறைய கேம்ஸ் வந்து $40 தான் வருது. மோஸ்ட்டாக AA கேம்ஸு, ஏன்னா அந்த மீடியம் சைஸ் டெவலப்பர்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க $40 இப்போது நிறைய வருது. பட் அதே கஸ்டமர்ஸ் வருஷம் ரிலீஸ் ஆகிற ஸ்போர்ட்ஸ் கேமுக்கு வந்து $60 பே பண்ணுறாங்க. இப்போ $70 அடிச்சது, ஒரு ப்ரைஸ் தேடிட்டே இருந்தாங்க, அந்த டைம் தான் வந்து $50 மார்க் அடிச்சது. $100 வந்து பாதியாக இருந்தது, ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் எதிர்ப்பு பார்த்தாங்க. ஸோ அதனால் $59 எடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய கேம்ஸ் பார்த்துருப்பீங்க $60 லேட்டாக போட மாட்டாங்க, $59 போட்டிருப்பாங்க. ஏன் $60 போடலாம் நினச்சிட்ருப்பீங்க, அதான் வந்து சைக்காலஜி ஆஃப் ப்ரைஸிங்கு. நம்ம பிரெயின் வந்து எப்போயுமே ஃபஸ்ட் நம்பர் தான் பார்க்கும். இது பெரிய மார்க்கெட்டிங் டெக்னிக்கு, அதை பற்றி தனி வீடியோ வேணால் போட்டிருக்கோம், வேறு சேனலில். இந்த வீடியோ பார்த்த பிறகு அதை நம்ம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த $60 மார்க் வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு AAA கேம்ஸுக்கு. ஸோ ஒரு இந்திய கேம் வந்து மோஸ்ட்டாக $20 விற்பாங்க, ஒரு வேல்யூவான ப்ரைஸ் அது. ஏன்னா அந்த கேம்ஸ்லாம் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஏன் ப்ரைஸ் இவ்வளோ செட் பண்ணுறாங்கன்னா அது சில காரணங்கள் இருக்குது, அதை பற்றி பேசுகிறேன். இப்போ ஒரு வீடியோ கேம் வந்து நீங்கள் $59 பே பண்ணுறீங்க, அது வந்து டோட்டலாக அந்த கம்பெனிக்கோ இல்லை டெவலப்பர்ஸ்க்கோ போகாது. டெவலப்பர்ஸ் போனால் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா வந்து டோட்டலாக மணி டிசர்வ் பண்ணுறாங்க அவங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய சூப்பர் கேம் செஞ்சுருக்காங்க நம்ம வாங்கி விளாட்றத. பட் ரெவன்யூ வந்து டிஃப்ரெண்ட் வேலை ஸ்ப்ளிட் அப் ஆக போகுது, அதை பற்றி பேசுகிறேன். இப்போ ஒரு கேமோ அப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற மற்ற ப்ராடக்ட்ஸும் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் சிடியில் வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட் மாதிரி தான், மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான். இப்போ வீடியோ கேம் டெவலப்பர்ஸ் இருக்காங்கன்னா அங்கே ஹோல்ட் பண்ணுற பெரிய கம்பெனி இருப்பாங்க, இல்லை தனி கம்பெனி கூட இருப்பாங்க, அதான் பப்ளிஷர் சொல்லுவாங்க. பப்ளிஷர் வந்து ஒரு கேமை ஃபன் பண்ணுவாங்க. ஸோ அதாவது காசு வந்து டெவலப்பர்ஸ்களை கொடுத்து டெவலப் பண்ண வைப்பாங்க, டெவலப்மெண்ட் காஸ்ட்லாம், அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன். இல்லைனா ஏற்கனவே டெவலப் பண்ண கேம்ஸை வந்து அவங்க இந்த கேமை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வளர மோஸ்ட் AAA கேம்ஸ்லாம் வந்து இப்படி தான் இருக்க போகுது, ஏன்னா யூபிசாஃப்ட், ஆக்டிவிஷன், சோனி கேம்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய பப்ளிஷ் தான் ஃபன் பண்ணுறாங்க. இதே போல் கம்பெனிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டூடியோஸ் ஃபன் பண்ணுவாங்க, அவங்க கேம் மேக் பண்ணி தருவாங்க, இவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிஷர் தான் வந்து ஆக்சுவலாக இந்த கேமோட 50% மணி போக போகுது, அதாவது $30. தென் விற்கிற ரீட்டைலர்ஸ்க்கு வந்து ஒரு கட்டுப்பை ஆகணும், ஏன்னா அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க, அவங்க கரண்ட் பில் கட்டணும், நெக்ஸ்ட் ஒரு கடை வச்சுருக்கவங்க வந்து ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அட்லீஸ்ட் $15 வச்சு போகும். நீ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, ஒரு கண்ணாடி வந்து ஒரு பிளாஸ்டிக் தான், ஆனால் நம்ம எவ்வளோ குத்து வாங்குறத. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பே பண்ணுறது வந்து அந்த லென்ஸுக்கும் அப்புறம் அதை டிஸ்பிளே பண்ணுற கடைக்கும் தான். நெக்ஸ்ட் நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் ஓன் பண்ணுற கான்சோலுக்கோ இல்லை அந்த ஸ்டீம்லையோ இல்லை எப்பி கேம்ஸ்லேயே வந்து கேம் மோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ராயல்ட்டி கட்டணும். இப்போ சோனி மைக்ரோசாஃப்ட் இருக்காங்க, அவங்க வந்து கான்சோல் செய்கிறாங்க, அதோட ப்ரைஸ் பார்த்துக்கோங்க $500. ஆக்சுவலாக வந்து நஷ்டத்தில் செய்கிறாங்க, அதை நஷ்டத்தில் செஞ்சாலும் இது வந்து ராயல்ட்டி மூலமாக ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ கம்பெனிஸ் என்ன பண்ணணும்னா இந்த கான்சோல் அவங்க கேம் இருக்கணுன்னா அவங்க வந்து பே பண்ணி ஆகணும். சோனியும் மைக்ரோசாஃப்ட்டும் வந்து 30% ஆஃப் தி ரெவன்யூ வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ராயல்ட்டியாக. இதை பற்றி தனி வீடியோ என்ன போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள்.
ஸோ இது ஆன்லைனில் இருக்கும்போது ஸ்டீமும் சரி எப்பிக் கேம்ஸும் சரி அவங்க சர்வர் ரன் பண்ணோம் நெக்ஸ்ட்டாக அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அவங்களுக்கு ப்ராஃபிட் தேவைப்படும். ஸோ அதனால் ராயல்ட்டி கட்டணும் டெவலப்பர்ஸ். அதோட பர்சன்டேஜ் வந்து இந்த சார்ட்டை பாருங்கள். இதோட டேலி மட்டுமே $8 கிட்ட வந்துடும். பட் யூஸ்வலாக பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து சோனி அப்புறம் மைக்ரோசாஃப்ட்டில் நல்ல டீல் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ பிரச்சனையே கிடையாது. பட் என்ன ஃபன்னு கேட்டிங்கன்னா எல்லா கேம்ஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் வந்து அதிக செலவாகும். நீங்கள் கேம் மட்டும் பே பண்ணல, அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது கூட பே பண்ணுறீங்க ஆக்சுவலாக. ஸோ ஆடு போகிறது நீங்கள் பே பண்ணுறீங்க. இதுதான் மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் சொல்கிறேன். எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அப்ளிகபிள் தான் இந்த விஷயம். மீதி விஷயம் வந்து ப்ளூரே டிஸ்க் ப்ரைஸு, அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்டேஷனு, அப்புறம் அது போல் சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த $60 வந்துடும். இந்த $60 வந்து ஒரு மேஜிக்கல் நம்பராக இருந்தது. அப்புறம் வந்து நிறைய ப்ராஃபிட் பர்சன்டேஜாக போச்சு. கஸ்டமர்ஸ்க்கும் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரைஸ் கொடுத்தது. ஆனால் எது வரைக்கும்னா $70 ப்ரைஸ் டேக் வரைக்கும் தான். இப்போ நெக்ஸ்ட் ஜென் கான்சோல்ஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஜென் கான்சோல் வந்தோடனே பெரிய பெரிய பப்ளிஷர்லாம் வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தாங்க. ஏன்னா புது கான்சோல் வரும்போது அவ்வளோ கேம்ஸ் இருக்காது, வர கேம்ஸ்லாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் இது சாக்காக வச்சு கேம்ஸோட ப்ரைஸ் வந்து $10 இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதாவது $70. நம்ம ஊரில் ₹740 கிட்ட அதிகம். அது என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா பப்ளிஷரு, இது வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுற காரணத்தினால தான். யூஸ்வலாக $60 கேம் வந்து $59 விற்கிறாங்க, அதே மாதிரி $70 கேம் வந்து $69 விற்கிறாங்க. பட் 60 வந்து 100 பக்கத்தில் இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த விஷயம் ஆக்சுவலாக அவங்களே பேக் ஃபயர் பண்ணிச்சு, நல்லாவே தெரிஞ்சுது ஆக்சுவலாக. பட் NBA ப்ரைஸிங் தான் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியல. அவ்வளோ கொடுத்து வாங்குறது வேஸ்ட்டு. அதே கேம் நெக்ஸ்ட் டைம் கான்சோல் விளாட போகிறீங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா புதுசு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, இதெல்லாம் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு. ஸோ $70 வந்து என்றைக்குமே நல்லாவே இருக்காது. $60 தான் கரெக்டான ப்ரைஸு. கேம்ஸ் வந்து வருஷங்கள் போக போக ப்ரைஸ் கம்மியாகிறது பார்த்துருப்பீங்க. ப்ளே ஸ்டேஷனில், எக்ஸ்பாக்ஸில், எக்ஸ்பாக்ஸ்லேருந்து கேம் பாஸ் போட்டிங்கன்னா நிறைய பழைய கேம்ஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக விளாடுங்க. PC-யை பொறுத்த வரைக்கும் ஸ்டீம் சேல்ஸ் இருக்குது. எப்பி கேம்ஸ் வந்து வார வாரம் ஃப்ரீ கேம் தராங்க. அதை யோசிச்சு பார்த்தீங்களா? இதே கம்மி பண்ணுறாங்கன்னா இந்த ப்ராஃபிட் வந்து எப்பயோ பார்த்துட்டாங்க, அவங்க எப்போயோ எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய கேம்ஸை வந்து நிறைய கம்மி பண்ணுவாங்க. இப்போ GTA பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 150 million காப்பீஸ் செல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து 3 generations இருக்குது. ஆக்சுவலாக 24 hours வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க. 24 hours இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு வந்து இனிஷியல் ப்ரைஸ் தான் இருக்கும். ஆனால் வருஷங்கள் போக போக கம்மி பண்ணால் இன்னும் நிறைய பேர் வாங்குவாங்க. அதே ப்ரைஸில் இருந்தால் கண்டிப்பாக நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன்னா புது புது கேம்ஸ் வருது, வருஷம் வருஷம் அவ்வளோ கேம்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஒரு மாதத்தில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 10 பெரிய கேம்ஸ் ரிலீஸ் ஆகும். யோசிச்சு பாருங்கள், அந்த ரேட்டில் போனால் எந்த புது கஸ்டமர்ஸும் அந்த கேம் வாங்கவே மாட்டாங்க. ஸோ GTA சக்ஸஸ் தான் காரணம். ஆனால் இன்னமும் GTA வந்து 1000 கொத்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, ஏன்னா புது கான்சோல் வாங்கும்போது புது கேம்ஸ் அவ்வளோ நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பழைய கேம்ஸ் வந்து நிறைய சேல் போட்டிருப்பாங்க. காட் ஆஃப் ஒரு மாஸ்டர் பீஸ் எவ்வளோ ப்ரைஸ் பாருங்கள். அன்சார்ட்டடு அதே மாதிரி மெட்டல் கேர் அது போல் கேம்ஸ்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். PC-லேயும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ சேல்ஸ் போடுறாங்க. இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி கேமிங் கண்டென்ட் சேனல் நிறைய இருக்குது. ஏதாச்சும் புது கேம்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும், இல்லை ஏதாச்சும் ஈவெண்ட் வந்துச்சுன்னா அதை பற்றி நியூஸ் வரும். இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கலாம் சேனலில். அது மட்டும் இல்லாமல் PC ஹார்ட்வேர் கண்டென்ட் இருக்குது, GPU கைடு, PSU கைடு இந்த மாதிரி நிறையா இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கான்சோல் கண்டென்ட் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். பை.